அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி. டோலென்டினோ நகர புனித நிக்கோலாஸ் என்பவரை நினைவுகூர நாம் அழைக்கப்படுகின்றோம். மார்க்க அதிகாரம் 1:35 இறைவாக்கு இவ்வாறாக சொல்கின்றது: இயேசு விடியற்காலையில் கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று தொடர்ந்து இன்றைய புனிதரான புனித நிக்கோலஸின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிவோம். இன்று நாம் நினைவு கூறும் நிக்கோலாஸ் இத்தாலியில் உள்ள சாண்ட் ஆஞ்சலஸ் என்னும் இடத்தில் 1245 பிறந்தார். இவருடைய பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை. இத்தகைய தருணத்தில் இவர் பாரியில் உள்ள புனித நிக்கோலாஸ் ஆலயத்திற்கு பல ஆண்டுகளாக திருப்பயணம் மேற்கொண்டார்கள். இவர்கள் மேற்கொண்ட திருப்பயணம் பக்தி முயற்சிகளின் பயனாக ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அவர்கள் புனித நிக்கோலாஸை வேண்டிக் கொண்டு ஆண் குழந்தை பிறந்ததால் தங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு நிக்கோலாஸ் என்று பெயர் வைத்தார்கள். நிக்கோலஸ் சிறு வயதிலேயே பக்தி நெறியில் சிறந்து விளங்கி வந்தார். ஒரு சமயம் இவர் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்த போது திருப்பலி நிறைவேற்றிய அகுஸ்தீனார் சபையை சேர்ந்த துறவி, இவ்வுலகம் மாயையில் விழுந்து விடாதீர்கள், ஏனென்றால் இந்த உலகமும் இது தரக்கூடிய இன்பமும் நிறையற்றது, இறைவன் ஒருவரை நிலையானவர், ஆதலால் அவரை அன்பு செய்யுங்கள் என்று போதித்தார். அவருடைய போதனையை கேட்ட நிக்கோலஸ் தன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அகுஸ்தீனார் சபையில் சேர்ந்து துறவியானார். 1270 குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார். இதற்கு பின் 5 கழித்து இவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, டோலண்டினோ நகருக்கு போ, அங்கு உன்னுடைய குருத்துவ பணியை செய் என்ற குரல் மீண்டும் மீண்டுமாக ஒலித்தது. இதனை அவர் தன்னுடைய சபை தலைவரிடம் சொல்ல அவர் அவரை டோலண்டினோ நகருக்கு அனுப்பி வைத்தார். அந்நகருக்கு சென்ற பின் நிக்கோலாஸ் பற்பல பணிகளை மிகச்சிறப்பாக செய்தார். குறிப்பாக ஆண்டவருடைய நற்செய்தியை மிக வல்லமையோடு அறிவித்தார். பலருக்கு ஒப்புரவு அருள் அடையாளத்தை வழங்கினார். நோயாளிகளை சந்தித்து அவர்களை தேற்றினார். சிறை கைதிகளுக்கு ஆறுதல் சொன்னார். இதைவிட தான் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்த போதே நிறைய அற்புதங்களை செய்தார். இப்படி ஆண்டவரின் கையில் வல்லமையுள்ள கருவியாக செயல்பட்ட நிக்கோலாஸ் உடல் நலம் குன்றி 1305 பிறந்தார். இவருக்கு 1888 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. டோலண்டினோ நகர புனித நிக்கோலாஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவர் எப்படி ஜபத்தில் வேரூன்றி இருந்தாரோ அதே போன்று நாமும் ஜபத்தில் வேரூன்றி இருப்போம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புனித நிக்கோலாஸ் அவர் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஜபித்தார். அந்த ஜபத்தின் வழியாக கிடைத்த உந்துதலின் பேரில் அவர் தன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார் என்பதை அறிகின்றோம். புனித நிக்கோலாஸை போன்று நாம் ஜெபிக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா? அந்த ஜபம் தருகின்ற உந்துதலுக்கு நாம் செவிமடுத்து வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய நொண்டி சாக்கு, ஜெபிப்பதற்கு எல்லாம் எங்கே நேரம் இருக்கின்றது என்று. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் தந்தை கடவுளோடு ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்கினார் என்று நற்செய்தி நூல்கள் சான்று பகர்கின்றன. இறைமகனும் தமத்திருத்துவத்தின் 2ஆம் ஆளான இயேசுவுக்கு ஜெபிப்பதற்கு கிடைத்திருக்கும் நேரம் போன்று நாம் ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? புகழ்பெற்ற ஆங்கில திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்தர் பிராங்க், அவர் தன்னுடைய பணிகளுக்காக பல மாடிகளை கொண்ட மிகப்பெரிய அலுவலகத்தை கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் தன் அலுவலகத்திற்கு போகும்போதும் வேலையை விட்டு திரும்பும் போதும் படிக்கட்டுகளை தான் பயன்படுத்துவார். லிஃப்ட் வசதி இருந்த போதும் லிஃப்டினை பயன்படுத்தலாமே, ஏன் படிக்கட்டுகளை பயன்படுத்துகிறீர்கள் என்று ஒருவர் காரணத்தை கேட்டபோது அவர், நான் தினமும் படிகளில் ஏறி செல்லும் போது எனது பணிகளுக்கும் பணியாளர்களுக்கும்
தேவையான வலிமையை கடவுளிடம் கேட்பேன். பின் மாலை இறங்கும் போது கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே திரும்புவேன். எனக்கு இந்த நேரம் ஜெபிக்க உதவுகிறது என்று கூறினார். படிக்கட்டுகளில் ஏறி இறங்குகின்ற சந்தர்ப்பத்தை கூட ஜெபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளும் ஆர்தர் பிராங்க் நமக்கு ஒரு முன்மாதிரி. ஜெபிக்க மனமிருந்தால் எப்படியும் ஜெபிக்கலாம். ஆகவே புனித நிக்கோலாசின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஜபம் மனிதராக வாழ்வோம். எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம். புனித நிக்கோலாசின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மரியாந்தோனிராஜ் அவர்களுக்கு அருள் வாக்கு குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.